சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நாட்டு காய்கறி விதைகள் வந்து நம்ம இயற்கை முறையில் விளைவிக்கிறோம். அது அந்த தக்காளி பழம் வாடனாலும் சரி, கொஞ்சம் உண்மனாலும் சரி, அந்த மனமும் ருசியும் அப்படி இருக்கும். இப்போ கத்திரிக்காயும் சரி, கத்திரிக்காய் வாடி போச்சுன்னா கூட அந்த அரிஞ்சு வச்சிங்கன்னா அந்த உரம்போடாத பூச்சி கருந்துமெல்லாம் அடிச்சிங்கன்னா அந்த காய் குலையாமல் அப்படியே சுவையாக இருக்கும். நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற ஹைப்ரிட் காயை வாங்கினீங்கன்னா அது குலையும் டேஸ்ட் இருக்காது. அவங்களுக்கு உரமும் அடி போடுவாங்க, பூச்சி மருந்து போடுவாங்க. நீங்கள் பாவக்காய் பார்த்தீங்கன்னா பாவக்காய் காஞ்சி போயிருந்தால் கூட நம்ம அந்த கசப்பு தன்மை இருக்கும், ஆனால் ஹைப்ரிட்லேருந்து கசப்பு தன்மை இருக்காது. அந்த மாதிரி ஒவ்வொரு காய்க்கு சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்கலாம். நல்ல நாட்டு காய்கறி ருசி மனம் சுவை எல்லாமே இருக்கும். ஹைப்ரிட் வந்து பார்க்க பளபளப்பாக இருக்கும், காய் டேஸ்ட்டாக இருக்காது, உணவும் டேஸ்ட்டாக இருக்காது, நல்லா இருக்காது. இது வந்து நம்ம நாலு நாள் அஞ்சு நாள் ஆயுஸ் வாடி இருந்தால் கூட நம்ம நாட்டு காய்கறி வந்து சுவை மாறாது, குணமும் மாறாது, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கத்திரி என்ன பார்த்தீங்கன்னா, கத்திரிக்கு வந்து நீங்கள் நான் ஏற்கனவே எல்லாமே சாம்பாரில் போட்டு தடவி வச்சுருக்கிறேன். அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு ஸ்பூன் பஞ்சக்கவையை போட்டு கொஞ்சம் தண்ணியில் பிணைஞ்சு ஒரு அரை மணி நேரம் நிழல் உலர்த்தி போடலாம். கத்திரி தக்காளியை பொறுத்தளவு கீரை விதை வந்து நீங்கள் ரொம்ப பொடியாக இருக்காது, ஒன்றும் பண்ண முடியாது. மணலுக்கெல்லாம் தெளிச்சு விடலாம். பொடலை பாகல், அதாவது கோமியத்துலேயும் ஊற வைக்கலாம் 24 மணி நேரம், இல்லாட்டி நம்ம பஞ்சகவையிலும் ஊற வைக்கலாம். இது கடினத்தன்மை உள்ளது, பொடலையும் பாகலையும் ஊற வைக்காமல் முளைக்க வைக்க முடியாது. அப்படியே நீங்கள் போட்டிங்கனாலும் 10 விதை போட்டிங்கன்னா 2 விதை 3 விதை தான் முளைக்கும். அதனால் பீஜாமரத்துலேயோ பஞ்சகவையாலையோ கோமியத்துலேயோ மோர்லேயோ எதில் வேணுமாலும் 24 மணி நேரம் பாகல் பொடலை ஊற வச்சுட்டிங்கன்னா 80% நல்ல முளைப்பு திறன் இருக்கும். அதே மாதிரி பீக்கங்காயெல்லாம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊற வச்சா போதும். பொடலை பீக்கம் தான் இன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே விவசாயிகளுக்கு வந்து முளைக்கக்கூடிய தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பொடலையும் பாகையும் 24 மணி நேரம் கட்டாயமாக ஊற வச்சுனாட்டி நல்லா இருக்கும். இப்போ எங்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 60 வகையான காய்கறி விதைகள், கீரை விதைகள் எல்லாமே இருக்குது. கீரை விதைகள் பார்த்திங்கன்னா அரை கீரை, சிறு கீரை, பச்சைத்தண்டு, பாலக்கு மாதிரி ஒரு 15 வெரைட்டி. செடி வகைன்னா கத்திரி, கத்திரிலேயே ஒரு 7 ரகம் இருக்குது. கத்திரி, தக்காளி, கொத்தவரை, வெண்டை, இந்த மாதிரி கொடி வகைகள், பீர்க்கங்காய், பாவக்காய், புடலங்காய், இது மாதிரி 15 ரகம் எல்லா காய்கறியுமே இருக்குது, மலை காய்கறியும் இருக்குது. நீங்கள் என்னோட ஃபோன் பண்ணிங்கன்னா கூரியர் மூலம் அனுப்பிச்சி வைப்போம், தபால் மூலம் அனுப்பிச்சி வைப்போம். யாரும் நேரில் வந்து வாங்க முடியாதவங்க ஃபோனில் தொடர்பு கொண்டு கூரியர் மூலம் வாங்கிக்கலாம். என்னுடைய தொலைபேசி எண் 94 44 94 64 89 89 இந்த நம்பரை கூப்பிட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கூரியர் மூலமாக பணம் அனுப்பி வைப்போம். எங்களுக்கு அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டுட்டிங்கன்னா கூரியர் அனுப்பிச்சுட்ருவோம். நமக்கு எல்லா விதையும் சேர்ந்து வந்து 600 ரூபா கூரியர் சார்ஜோட. உங்களுக்கு எல்லா விதையும் தேவைப்படாத பட்சத்தில் ஒரு கூரியருக்கு 50 ரூபா, மினிமம் 2 விதை வாங்கினா கூட 70 ரூபா, கூரியருக்கு 50 ரூபா, 20 ரூபா பேக்கிங் அந்த மாதிரி கொடுத்துருவோம். நீங்கள் எவ்வளோமே வாங்கிக்கலாம், ஒரு 2 பாக்கெட்டு, 4 பாக்கெட்டு, 5 பாக்கெட்டு, 10 பாக்கெட்டு, இந்த மாதிரி எவ்வளோ வாங்கிக்கலாம். மொத்தமாக 600 ரூபாய்க்கு வாங்குவேன் சொல்ல, உங்களுக்கு வீட்டு தேவைக்கான 5 முதல் 2 முதல் 4 முதல் 5 பாக்கெட் கூட எப்போயும் வாங்கிக்கலாம், எப்போயும் வாங்கிக்கலாம், எப்படியும் அனுப்பிச்சி வச்சுருவோம். கூரியரில் மொத்தமாக வாங்கினே அவசியமே கிடையாது, தேவையான விதை எப்படின்னு வாங்கிக்கலாம், ஒரு பாக்கெட் 10 ரூபா. நன்றி, வணக்கம்.